ஓம் ஞானமூர்த்தி சிற சமேத முக்தார் அம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சிற செந்தில்குமார் முக்தாரம்மன் பேசுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் அவ்வளோருமே பாருங்கள், எல்லாருமே ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி படிக்கிறாங்க. படிச்சுட்டு நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றாங்க. வேலைக்காக இவங்க வந்து கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறாங்க. ஆனால் வேலை இல்லை, வேலை இல்லைன்னு இவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு வேலை வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், சில அனுபவ பரிகாரங்கள். அதாவது நீங்கள் வந்து வேலைக்கு இன்றைக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் சித்தி வீடு, உங்கள் வந்து தாய் மாமன் வீடு, உங்கள் பெரிய மாமி, திருமணம் ஆன நண்பர்கள் பெரிய மாமியார், திருமணம் ஆகாத நண்பர்கள் வந்து உங்கள் அப்பாவோட மூத்த அக்கா, அதாவது உங்களுக்கு மூத்த அத்தை, இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைனாச்சுன்னா இருந்த நான் சொன்ன இந்த நாலு உறவுகளையும் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரே ஆள் கண்டிப்பாக பாசமாக இருப்பாங்க. அப்போ அந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னால் முடிஞ்சால் ஒரு சேலை துணி இது மாதிரி எடுத்து உங்களுக்கு துணியை எடுத்து ஜவுளி எடுத்து கொடுத்துட்டு அவங்க காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு சொம்பு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இன்றைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரி, நீங்கள் சொன்ன பலன் வந்து நான் செஞ்சேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணினா கண்டிப்பாக நான் சொல்ல அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து சாதகமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க, சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போவுமே வாக்கிங் போகிற காலங்களில் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். வாக்கிங் போகிற காலங்களில் வந்து மருத்துவமனை அல்லது இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் அல்லது கிட்னி சம்மந்தப்பட்ட மருத்துவமனை இருக்கிற இடம், இது மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்து அதை சுற்றியே நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து வந்துருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை சீக்கிரம் உங்களை தேடி வரும். அதுவும் இல்லாமல் வந்து அடிக்கடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் நீங்கள் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை வந்து உங்களால் நீங்கள் வந்து ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, இது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு செய்ய வேண்டிய சில விஷயம், சில பேர் பாருங்கள் காலையிலே வந்து இவங்க 6 மணிக்கு எந்திப்பாங்க, சில பேர் 8 மணிக்கு எந்திப்பாங்க, சில பேர் வந்து 4 மணிக்கு எந்திருவாங்க. அப்போ நீங்கள் செய்கிற செயல்பாட்டில் சில சில மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆறாம் இடம் அப்படிங்கிறது மாற்றத்தை குறிக்கும் இடம். அப்போ மாற்றம்னா என்ன, நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதை அப்படியே நீங்கள் ரிவர்ஸ்ட்டை செய்கிறோம். சரி, நீங்கள் வந்து 6 மணிக்கு எந்திக்கிற ஆட்களாக இருந்தீங்க, நீங்கள் என்ன அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஒரு 5 மணிக்கு எந்திங்க, இல்லது ஒரு 7 மணிக்கு எந்திங்க. இப்படி நீங்கள் ஒரு டைமிங்கை மாற்றுங்க. டைமிங்கை மாற்றிட்டு நீங்கள் வந்து காலையிலே வந்து தூங்கி எழுந்துச்சுன்னா பெட் காப்பி குடிக்கிறீங்களா, பெட் காப்பி கட் பண்ணுங்கள். பெட் காப்பி குடிக்கிறதுக்கு போல பழைய நீராகாரம் குடிங்க. இப்படி சில விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வந்து அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நேரம் தவிர தான் சாப்பிடுவாங்க, காலை சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் 10 மணி தான் சாப்பிடுவாங்க. அப்போ இது மாதிரி அன்பர்கள் வந்து காலையில் நேரங்களில் சாப்பிடக்கு முயற்சி எடுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற அந்த வேலை கிடைக்கிற வர ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். சில பேர் இடுப்பில் வந்து பெல்ட்டு போடுவாங்க, பெல்ட்டு போட்டு டைட்டாக போட்டிருப்பாங்க. அப்போ இது மாதிரி அன்பர்கள் வந்து பெல்ட்டை லூஸாக போடுங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சில பேர் தொப்பை விழுந்திருக்கும், ஃபுல்லாக தொப்பை விழுந்து வயிறு தள்ள முடியாமல் தள்ளிட்டு வருவாங்க, வேலைக்கு போவாங்க, ரிஜெக்டட் அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. அப்போ இது மாதிரி இருக்க அன்பர்கள் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் தொப்பையை குறைக்கும் போது உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் தொப்பையை கிடைக்க நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சீக்கிரத்தில் 1 வாரம் 10 நாள் 20 நாளுக்குள்ளே இந்த உடம்பு ஒரு மாற்றம் உடம்புல ஒரு மாற்றம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இயலாத நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம், நீங்கள் வந்து இறைவனுக்கே செய்கிற பணிவிடை மாதிரி. 1000 கோயில்களில் போய் நீங்கள் சாமி கும்பிடுவதும் சரி, நீங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும் சில கஷ்டப்பட்டு இயலாமல் இருக்கும் நண்பர்களுக்கு, அதாவது அடிவயத்தில் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை அல்லது யூரின் பிரச்சனை அல்லது கிட்னி பிரச்சனை இது மாதிரி சொல்கிற நண்பர்களுக்கு போய் நீங்கள் வந்து தேடி போய் உதவி செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வேலைக்கு போங்க, இன்டர்வியூ போங்க, உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு அந்த இன்டர்வியூ உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இப்படி சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றுவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிறவங்க அமைப்பை அந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இறைவன் அருளோடு. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீங்க, வேலை கிடைக்கல, என்னடா பண்ணுறது வேலை கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஒரு அந்த வேலைக்கு போகிறதுக்கு ஒரு மாதம் நீங்கள் வந்து வாடகை வீடு தங்கியிருந்து நீங்கள் வேலைக்கு போய் இன்றி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், நிரந்தரமான வேலை கிடைக்கும். எல்லோருக்கும் முத்தாரமான நாள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.